ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாளாக இது தெரியாமல் போச்சு அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சட்னி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். பீர்க்கங்காயோட தோல் வச்சு தான் செய்ய போகிறோம். பீர்க்கங்காய் தோல், சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய் இதுதான் மெயினான பொருட்கள். கொஞ்சமாக ஒரு பேனில் நல்லா எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இந்த சட்னி சூடாக சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக இது தெரியாமல் நம்ம வந்து பீர்க்கங்காய் தோல் வந்து தூக்கி வீசியிருப்போம். இனிமேல் அப்படி வீசாமல் செஞ்சு பாருங்கள். ரெண்டு பீர்க்கங்காய் தோல் இருந்தாலே போதும், ரெண்டு பேர் மூணு பேர் அளவுக்கு தோசை இட்லி வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். கடலப்பருப்பு வந்து பருப்பு நல்லா வறுந்துருச்சு. இது கூட ஒரு காஞ்ச மிளகாய், ரெண்டு பல் பூண்டு, ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. மிளகாயை வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் பெருசாக காரம் சேர்த்த மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மிளகாயை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்கு. வெங்காயம் லைட்டாக கலர் மாறட்டும், அது வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இது கூட நம்ம வந்து பீர்க்கங்காய் தோல் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வணங்கி சுருண்டு வந்துடும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நான் வந்து சூடாக சாப்பாட்டுக்கு தான் செஞ்சதும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். நல்லா வணங்கிடுச்சு, கலர் எல்லாமே பீர்க்கங்காய் தோல் கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் வணங்க வணங்க பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வரும் பாருங்கள். நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த டைம் நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேங்காய் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. லைட் சின்னதாக ஒரே ஒரு துண்டளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. தேங்காயும் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும் பாருங்கள். நல்லா வணங்கிடுச்சு. இந்த டைமை நம்ம ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். தேங்காயோட கலருமே வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக சேஞ்ச் ஆகி வரட்டும். இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், கருகாப்பை தலை, அவ்வளோதான். பெருசாக எந்த பொருளுமே இல்லை. தாளிப்பு இது பண்ணி நல்லா சட்னி வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுடு சாப்பாட்டுக்கு பிழைஞ்ச சாப்பாடுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சட்னி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.